மக்களே, வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், ரொம்ப நாள் காத்திருப்பு வந்து முடிவுக்கு வந்திருக்கு. ஆடுக்களம் ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இதுவுமே சரிகமாவோடைய ப்ரொடக்ஷனில் வர சீரியல் அப்படின்றதெல்லாம் நிறைய தடவை நம்ம வந்து ஷேர் பண்ணியாச்சு. அண்ட் இந்த சீரியல் எப்போ வரும், இந்த சீரியலுடைய ப்ரொமோ தான் ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம். அதுக்கப்புறமே நிறைய சீரியல்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஆடுக்களம் சீரியல் ப்ரொமோ வந்து ரிலீஸ் ஆகிருச்சு. ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் நம்ம டெல்னா வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க சன் டெலிவிஷன்லேயே ஒன்ஸ் அகைன். இப்போதைக்கு ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய இன்ட்ரோ இருக்கு. சச்சு மேம் இருக்காங்க, நந்தினி சீரியலுக்கு அப்புறம் இப்போ தான் சீரியல் நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இருக்காங்க. அண்ட் விஜய் அக்ஷயா இருக்காங்க. ப்ரொமோவில் இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஐ திங்க் விஜய் அக்ஷயா வந்து பாசிட்டிவ் ரோல் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரொமோ பார்க்கும்போதே அப்படித்தான் தோணுச்சு. ரெண்டு பேரும் ஹாஃப் சாரீ லுக்கில், ஸோ வில்லேஜில் தான் இந்த சீரியல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈவன் அன்பேவா சீரியலுமே அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ட்ராக் வந்து மாறி போச்சு. இந்த சீரியலும் வில்லேஜில் சத்யா அப்படின்ற ரோலில் கம்பேக் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பூமியாக வந்து நம்ம எல்லார் மனசுலுமே இடம் பிடிச்சாங்க. ஒரு குட்டி பிரேக் அப்புறம் இப்போ சத்யாவாக வர இருக்காங்க. இந்த சீரியல் வந்து சரிகமா ப்ரொடக்ஷன் அப்படின்றதால தான் நான் இனிய சீரியலை ரிப்ளேஸ் பண்ணி வரும் அப்படின்னு நினச்சேன். பட் இனிய சீரியலை ரிப்ளேஸ் பண்ணி தான் ரஞ்சனை வருது. மல்லி சீரியல் வந்து டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த சீரியல் எந்த சீரியலை ரிப்ளேஸ் பண்ணி வரப்போகுது அப்படின்ற கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ 7 o'clock ஸ்லாட்டில் போயிட்டு இருக்க சுந்தரி சீரியல் தான் முடிய போகுது ஃபர்ஸ்ட்டாக. அதுக்கான கிளைமேக்ஸ் ஷூட்டும் கூடிய சீக்கிரமே ஷூட் பண்ண போகிறாங்க. பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கிளைமேக்ஸ் ஷூட் எடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த சீரியலை ரிப்ளேஸ் பண்ணி ஆடுக்கடம் லான்ச் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு. எப்பவுமே சரிகமாக பார்த்தீங்கன்னா மேஜர் ப்ரைம் டைமில் ஒரு சீரியலாவது போகும். பட் இப்போ கரண்ட்டாக இருக்க சீரியல்ஸ் இலக்கிய சீரியல் ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ஆஸ் யூஷுவல் போயிட்டு இருக்கு. பட் ப்ரைம் டைமில் இருந்த சீரியல்ஸ் எல்லாம் படிப்படியாக மூவ் ஆகி லேட் ப்ரைம் டைமுக்கு இப்போ இனியாவும் முடிஞ்சிருச்சு. மல்லியுமே வந்து 9:30 லேட் ப்ரைம் டைம் ஆனால் 10 o'clock ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சீரியலை ஒரு மேஜர் ப்ரைம் டைமில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, எந்த டைம் ஸ்லாட்டில் லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.